ஒலிக்கிறது தமிழ் மேடை. வணக்கம் உலக தமிழ் வரவுகளை. வந்துட்டோம்ல, பாதுகாப்பாக இருந்துக்கிருக்கிறீங்களா? பாதுகாப்பாக இருந்தால் வராமல் இருந்துருவோமா? நாங்கள் நவம்பர் 24ஆம் தேதி பிறந்தேன். அது மட்டும் இல்லை, பிறந்த வேகத்தில் 30 நாடுகளுக்குள்ளே பரவிட்டேன்ல. இப்போ இந்தியாவை மட்டும் விட்டு வச்சிருவேனா? நான் 130 ஜனக்கோடி விட்டுருவேனா? 130 கோடி பேர் எனக்கு சரியான வேட்டை கிடச்சிருச்சுல்ல. இதெல்லாம் ஒமேக்ரான் திரிபு இந்தியாவுக்குள்ளே வந்து ஜாலியாக இந்த மாதிரி பேசிடுங்குது. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் இந்தியாவில் ஒமேக்ரான் திரிபு கிடையாது. ஆனால் இப்பொழுது கர்நாடகாவை சேர்ந்த இருவர், அதாவது சவுத் ஆப்ரிக்காவிலேருந்து பெங்களூர் வந்த 66 வயது ஆணுக்கும் அப்புறம் வந்து 46 வயது ஆணுக்கும் இருவருக்கும் ஒமேக்ரான் திரிபு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கிறது. ஒவ்வொரு மாநிலங்களும் அந்த இந்திய மருத்துவ கவுன்சிலினுடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் வெளிநாட்டு பயணிகளை 8 நாட்கள் தனிமைப்படுத்தி ஆர்டிபிசிஆர் அந்த பரிசோதனைக்கு உட்படுத்துகிறார்கள். அப்படி உட்படுத்தப்படும் பொழுது அது கொரோனா வைரஸ்னு வந்துருச்சுன்னா அதில் என்ன திரிபுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஏன்னா கொரோனா வைரஸில் பல திரிபுகள் இருக்கிறது. டெல்டா திரிபு, அப்புறம் வந்து இப்போ சமீபத்தில் ஒமேக்ரான் திரிபு, இந்த மாதிரி நிறைய திரிபுகள் இருக்கிறது. அதுலேயும் ஒமேக்ரான் திரிபு ரொம்ப ஆபத்தானதுங்கிறாங்க. அப்படி பரிசோதனை செய்யப்பட்ட போது பெங்களூரை சேர்ந்த 2 பேருக்கு கொரோனா வைரஸினுடைய லேட்டஸ்டான திரிபு ஒமேக்ரான் திரிபு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற ஒரு தகவலை மத்திய சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் சார்பில் பேசவல்ல அதிகாரி லால் அகர்வால் தெரிவித்திருக்கிறார். ஓகேவா? இது வந்து நமக்கு ஒரு கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். இது வரைக்கும் ஜாலியாக இருந்தோம், ஏதாவது வரல அப்படின்னா இப்போ பெங்களூரில் வந்துருச்சு. இப்போ இவங்களோடு தொடர்புடையவர்களை தேடி தேடி கண்டுபிடிச்சி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒமேக்ரான் திரிபு இருக்கா என்ன, இதனுடைய பரவுதல் வேகம் கூட என்னன்னு தெரியலை, எப்படி பரவுங்கிறதும் யாருக்கும் இன்னும் ஒன்றும் புரியாத காரணத்தினால இது வேகமாக பரவுமா இல்லை பரவாதா, தொற்று வந்து ஒருத்தட்டிருந்து இன்னொருத்தருக்கு வருமா வராதாங்கிறதும் தெரியலை. அதனால அந்த இரு ஆண்களோடு தொடர்புடையவர்களையும் அவங்க குடும்பத்தாரையும் தனிமைப்படுத்தி இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பரிசோதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கான தகவல் லேட்டஸ்டாக வரும், வந்தால் தமிழ் மேடையில் அப்டேட் பண்ணுறோம். ஓகேவா? சரி, இந்த கொரோனாவினுடைய ஒமேக்ரான் திரிவுக்கான அறிகுறிகள் என்னென்ன? ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, இது வந்து டெல்டா திரிபு என்னென்ன அறிகுறி காட்டுச்சோ அதே மாதிரி அறிகுறி தான் கொரோனா திரிபினுடைய லேட்டஸ்டான வைரஸ் அதாவது ஒமேக்ரான் திரிபும் காட்டுகிறது. என்ன அப்படின்னா, தொண்டை எரிச்சல், காய்ச்சல், தலைவலி, வயிற்றுப்போக்கு, வயிற்றெரிச்சல், இந்த மாதிரியான இந்த டெல்டா திரிபில் என்ன காட்டுச்சோ அது தான் காட்டுது. ஆனால் டெல்டாவுக்கும் ஒமேக்ரானுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்டா திரிபில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் நாக்கில் டேஸ்ட் இல்லாமல் போயிடும், சுவை அறியக்கூடிய தன்மை நமக்கு இல்லாமல் போய்விடும். ஆனால் ஒமேக்ரானில் அது கிடையாது, கண்டிப்பாக வந்து சுவை வந்து அறியக்கூடிய தன்மை நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, ஆக்சிஜன் லெவல் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் டெல்டாவுக்கு, ஆனால் ஒமேக்ரானில் ஆக்சிஜன் லெவல் குறையாது. அப்படிங்கிறதுனால நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் உடனே அட்மிட் ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அதுக்காக உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு ஜாலியாக இருந்துட முடியாது. ஏன்னா டெல்டா விட பல மடங்கு வேகத்தில் இது பரவி கொண்டிருக்கிறது அப்படின்னு டபிள்யூஹெச்ஓ சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ தயவு செய்து, அதாவது கொரோனா தடுப்பூசி போடாமல் இருந்தாலும் போட்டுருங்க, ஆனால் இந்த கொரோனா தடுப்பூசி வந்து ஒமேக்ரானுக்கு எப்படி செயல்படும் அப்படிங்கிறத அந்த வழிகாட்டுதலை இன்னும் டபிள்யூஹெச்ஓ சொல்லலை. ஸோ எதுவுமே இன்னும் தெரியாத காரணத்தினால நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும். நம்மளை நம்பி குடும்பங்கள் இருக்கிறது, நம்மளை நம்பி குழந்தை குட்டி, நம்மளை நம்பி அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க. சோ நம்ம மத்தவங்களுக்கு பயன்பட வேண்டும். சோ முகக்கவசம் போடுங்க, எவ்வளவு பாதுகாப்பு இருக்க முடியுமோ அவ்வளவு பாதுகாப்பா இருங்க. இந்தியாவில் பெங்களூர்ல 2 ஆண்களுக்கு 46 வயது உடைய ஒரு ஆண், 66 வயது உடைய ஒரு ஆணுக்கு ஒமேக்ரான் 3 வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இது பத்தி உங்களுடைய கமெண்ட்ஸ் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணுங்க, நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஓகேவா? மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் உறவுகளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.